வருகிறான் வருகிறான் வந்தோடே இருக்கிறான். அவனுடைய ஆட்டத்தை பாருங்கள், அவனுடைய அகங்காரத்தை பாருங்கள். இந்த உலகத்தையே தன் காலில் போட்டிருந்தவன், வெரி வெரி பவர்ஃபுல் ராஜா. அதோ வருகிறான், ஆடிக்கொண்டும் ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டு Thank you.
¡Gracias!
பார்த்தனையும் பார்த்த பிறகும் என்னுடைய ஆணவம் அறிந்ததில்லையே. ஹே சூரபத்மா, இருள் என்ன மாயை, இருள் என்கிற அறியாமை, அறியாமையின் ஆழத்தில் இருக்கும் அந்த சூரபத்மா. வெளிச்சம் கொண்டு நீக்குகிறார். ஞானம் என்கிற ஞான ஒளியை வைத்து இருள் என்னும் அறியாமையை இறைவன் நமக்கு அளிக்கிறார். ஆத்ம ஜோதியை காண வேண்டும். இந்த அகங்காரம் ஆணவம் கண்ணம் மாயையின் மொத்த உருவமாக இருக்கும் அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தை அழித்து உள்ளே இருக்கும் ஞான ஜோதியை நமக்கு காண்பிக்கிறார். அதற்கு பெயர்தான் முருக கடவுள், அதற்கு பெயர்தான் கந்த கடவுள், அதற்கு பெயர்தான் கருணை கடவுள். அவரைத்தான் நாம் கடவுள் கடவுள் உள்ளே கிடப்பது அதுதான் கடவுள். யோ நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எங்கும் இறைந்து இருப்பவன் தான் இறைவன். இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எங்கும் இறைந்திருக்கிறவன். ஆகாசத்தை போல ஆகாசம் எல்லாருக்கும் இருக்கு. அவன் சேவலாகவும்
வயிலாகவும் இறைவன் அவனுடைய அசுர குணத்தை அழிக்கிறார் இறைவன் சேவலாகவும் மயிலாகவும் கருணை கடவுளால் தன்மையை கொன்றார் அசுர தன்மையை சூரனுடைய அசுர தன்மையை கொன்று அந்த கருணை கடவுளான முருகக் கடவுள் தன்னிடமே வைத்துக் கொண்டார் எப்படி சேவலாகவும் மயிலாகவும் தன்னிடமே வைத்துக் கொண்டார் அதுதான் கருணை கருணை உள்ளம் கொண்ட அந்த கண்ட கடவுளின் பெருமை சிறப்பு கடவுளின் வழிபாட்டின் பயன் இதுதான் வெற்றி